ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தை அமாவாசை வந்து எப்படி வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு அஞ்சே அஞ்சு விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து அம்மா இல்லைனாலோ, இல்லைனா அப்பா இல்லை, இல்லை ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து விரதம் இருக்கணும். அமாவாசை விரதம் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் தை அமாவாசை விடவே விடாதீங்க, கண்டிப்பாக இருங்க. உங்களுக்கு அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது கோயில்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும். மதியம் வந்து விரதம் விடணும். காலையில் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்கிடாதீங்க, மதியானம் விரதம் விடுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இன்னொன்று, தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுக்கு வழிபட வேண்டும். அது வந்து நீங்கள் வந்து கோயில்களுக்கு போனீங்கனாலே அங்கே உள்ள பூஜை பண்ணுற ஐயருங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னீங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து அந்த எள்ளு தண்ணின்னு ஒன்று வச்சு அந்த அரிசி மாவில் வந்து கலந்து அந்த மாதிரி ஆறு உருண்டைகள் அந்த மாதிரி பிண்டோன்னு சொல்லுவோம், அதை வந்து பிடிச்சி வச்சு அவங்க வந்து விடுவாங்க. அந்த எள்ளு தண்ணீர் இறைப்பதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வந்து அமாவாசை தேதி கொடுத்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகிறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து நெய் தீபம் வந்து அந்த பெரிய இப்போ சிவன் கோயில் போகிறீங்க அப்படின்னா சிவனுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து ஏற்றி வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லதும் கூட. அது மாதிரி யாருக்காவது கோயில்கள்லையோ இல்லை வீட்லேயோ யாருக்காவது வந்து அன்னதானம் கண்டிப்பாக கொடுங்க. அது மாதிரி பசுவுக்கு வந்து அகத்துக்கீரை வாங்கி கொடுங்க. இந்த அஞ்சு விஷயத்த வந்து ஆண்கள் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி பெண்கள் வந்து அன்றைக்கி என்ன செய்யணும், திருமணமான பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ பெண்கள் வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து வீடை வந்து கண்டிப்பாக துடைச்சி எடுக்கணும். அமாவாசை அன்னைக்கு நீங்கள் விரதம் விட போகிறீங்க அப்படின்னா மட்டும் வீடு துடைங்க. விரதம் விடாத அன்னைக்கு கண்டிப்பாக வந்து வீடு துடைச்சிடாதீங்க அமாவாசை அன்னைக்கு. மற்ற தினங்கள்லாம் நீங்கள் வந்து துடைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா மட்டும் வீடை வந்து துடைச்சி விடுங்க. அதுவும் அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சள் கலந்து தொடங்க. அப்போ தான் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அந்த அமாவாசை தினத்தன்று வீடு துடைக்கும் போது நீங்கள் உப்பு மஞ்சள் கண்டிப்பாக கலந்துட்டு வீடை காலையில் துடைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பெண்கள் வந்து விரதம் விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், திருமணமான பெண்கள். ஸோ அவங்க காலையில் சாப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து உணவு, மதிய உணவே வந்து தயார் செய்யணும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒரு மத்தியானம் சமைச்சு செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாப்பாட்டில் ஒரு கைப்பொடி சாதமாவது நைட்டு சாப்பிட்ருங்க. அது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு வந்து ஒரு முன்னோர்களோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த சாதத்தில் கொஞ்சமாக மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்து வச்சு நைட்டு ஒரு வாயாவது சாப்பிட்ருங்க. அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து நம்ம வந்து அன்றைக்கி கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடாதீங்க. புது ட்ரெஸ் எதுவுமே வந்து உடுத்தக்கூடாது அமாவாசை அன்னைக்கு. நகம் வெட்டுறது இந்த மாதிரி காரியம் எதுவுமே, முடி வெட்டுறது இந்த மாதிரி எதுவுமே செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விரதம் விட்டால் மட்டும்தான் வீடு துடைக்கணும். இல்லை நான் இன்னைக்கு விரதமே விடலை அமாவாசை தான், ஆனால் விரதம் விடலை எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் வீடு துடைக்க தேவையில்லை, வேறு என்றைக்காவது துடைச்சிக்கோங்க. அது மாதிரி காக்காவுக்கு வந்து சோறு வைப்போம். விரதம் விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து காக்காவுக்கு வந்து சோறு வச்சு இலையில வந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி சோறு வைக்கும்போது அதில் இலையில என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, காக்காவுக்கு வந்து உப்பு இல்லாத சோறும் உப்பு இல்லாத பருப்பும் தான் போடணும். அதே மாதிரி கொஞ்சம் நெய் விட்டுருங்க. உப்பு வந்து கொஞ்சம் தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக வச்சுருங்க. எது செய்கிறீங்களோ இல்லையோ காக்காவுக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக அன்றைக்கி வச்சே ஆகணுமா. ஏன்னா முன்னோர்கள் வந்து மேலோகத்துலேருந்து கீழோகம் வந்து நம்மளுடைய நம்ம எப்படி அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகவே வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்காமா. அதனால் வந்து காக்காவுக்கு வந்து நீங்கள் சாதம் வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன டம்ளர்லேயோ அல்லது சின்ன ஒரு செரட்டை கூட எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி இதில் கூட தண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து சமைக்கிற காய்கறி எது, சமைக்காத காய்கறி எது. அன்றைக்கி வந்து சில காய்கறிகள் சமைக்க மாட்டாங்க. அது என்னென்ன காய்கறி அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அன்றைக்கி வந்து சமைக்க மாட்டாங்க. அன்றைக்கி சமைக்கக்கூடியது வந்து வெள்ளைப்பூசணி, முள்ளங்கி, வாழைக்காய், வாழைத்தண்டு இந்த மாதிரி காய்கறிகள் தான் சமைப்பாங்க. அது மாதிரி வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது சாம்பாரில். இந்த மாதிரி சமைச்சு தான் நம்ம வந்து விரதம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கணவர் வந்து விரதம் விட்டுட்டு போவாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கார் வந்து விரதம் விட்ட இலையில
அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திரும்ப அந்த இலையில உட்காந்து சாப்பிட்றாதீங்க, அப்படி சாப்பிடவும் கூடாது. நீங்கள் தனியாக ஒரு இலை போட்டோ இல்லை தட்டிலையோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பெண்கள் வந்து அந்த கணவர் விரதம் விட்ட இலையில வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. மற்ற தினங்கள் நல்ல நாட்களில் வந்து நீங்கள் வந்து கணவர் சாப்பிட்ட இலையில வந்து சாப்பிட்லாம். ஆனால் அமாவாசை தினத்தில் மட்டும் அவங்க விரதம் விட்டாங்கன்னா அவங்க விரதம் விட்ட இலையை நீங்கள் கொண்டு போய் போட்டுருங்க, நீங்கள் அதில் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களால் விரதம் விட முடியலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தை மாத விரதம் இருங்க. அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வருஷத்துக்குரிய பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தை அமாவாசை பலனை நீங்களும் கண்டிப்பாக நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.